படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அமானுஷ்யமான இடத்தை காட்டுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக ரத்த வெள்ளம் ஓடி போய் அது பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது, ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்குது. அது என்னடனு கரெக்டாக காட்ட மாட்டாங்க. அங்கே இருக்க எல்லா ஆட்கள் கையிலையும் பார்த்தீங்கன்னா கம்பி கத்தி அது இதுன்னு இருக்குது. அவங்க முகம் ஃபுல்லாக ரத்தம், அந்த இடமே ஃபுல்லாக ரத்தமாக கிடக்கு. அங்கே இருந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டிருக்காங்கிறத அவங்க வச்சுருக்க அந்த பொம்மையை வச்சே தெரியுது. அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தி உள்ளவரா, இவ ஒரு வில்லி, இவ பேர் சொர்ணாக்கா. அவனை வந்தோடனே டே கரெக்டாக தலையிலே அடிங்கடா, அப்போ தாண்டா அதுக்கு சாகுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு கும்பல் ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டு ஓடுற மாதிரி கட்டுறாங்க. அந்த பொண்ணு இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுது. இவ கூட தப்பிச்சு ஒன்ன ஒரு பையனை மட்டும் பிடிச்சிருந்துட்டு வந்து சொர்ணாக்கா கிட்டே நிப்பாட்டுறாங்க. இந்த ரவுடியோட பேர் சாய். அவனை பார்த்தது இவனும், ஏண்டா ஒரு வேளை கூட உருப்படியாக பார்க்க மாட்டீங்களா, அந்த பொண்ணை தப்பிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே சாயும், உங்களுக்கே தெரியும் இவங்களாம் நார்மலான குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி சரி விடு, மேலிடத்துக்கு நம்ம எல்லாரையும் கொண்டுட்டோம்னு நியூஸ் அனுப்பிடலாம், நம்ம வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறான். உடனே சாயும், என்ன சொல்கிறீங்க, அந்த பொண்ணை தப்பிச்சிட்டா, என்னைக்காவது மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவளும், உனக்கே தெரியும்ல, கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாவை, ஏன் இப்போ ஓடும்போது கூட அவள் செத்துடுறா, நமக்கு என்ன வந்துச்சு, செத்துட்டாங்கன்னு நியூஸ் அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறான். பொழுதும் விடியுது. ஒருத்தர் அவரோட தோட்டத்தில் மாட்டுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா இந்த பொண்ணு அடிபட்டு போய் கிடக்கு. இவரும் உடனே டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிட்றாரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு, சின்ன காயந்தான், சீக்கிரம் ஆறிடும், ஆனால் இந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, பழைய ஞாபகங்கள் திரும்ப வருமானு தெரியலை, பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களாம் அந்த பொண்ணை நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி 10 வருஷம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. இந்த பொண்ணு வளர்ந்து நல்லா பெரிய பொண்ணாயிடுச்சு, இவளுக்கு ஜாயுன்னு பேர் வச்சுருக்காங்க. இவனும் ஒரு கடைக்கு வந்து, அங்கிள் அங்கிள் எங்கள் மாடெல்லாம் 2 நாளாக சாப்பிடாம கிடக்கு, இந்த 1 தடவை மட்டும் தீவனை கணக்கில் எழுதி வச்சுக்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர், எத்தனை தடவை தான் கணக்கில் கொடுக்குறது, ஏதோ உங்கள் அப்பா தெரிஞ்ச உடனே எத்தனை தடவை கொடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இவெல்லாம் அப்படி இப்படின்னு பேசி கரெக்ட் பண்ணி தீவனத்தை வாங்கிட்டு போயிடறான். இவன் போனதும் பின்னாடியே ஒரு போலீஸ்காரும், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான், பயப்படவே மாட்டான்னு சொல்லி பேசிக்கிட்டே வர்றாரு. இவ வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பாவும், எத்தனை தடவை சொல்லாமல் வண்டி எடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே அவளும், அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பாவும், சரி உங்கள் அம்மாவை போய் பாரு, அவள் தான் உன்னை தேடுனா அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் உள்ளே போய் அவங்க அம்மாவை பார்க்குறா. அவங்க அம்மாவும் கோவமா, இங்கே பாரு, நான் காலைல சாப்பிட மறந்துட்டேன், இப்போ சாப்பாடு கொடுங்கன்னா உங்கள் அப்பா நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறாரு. ஏதோ எனக்கு ஞாபக மருதி நோய் வந்த மாதிரியே பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அல்சைமருங்கிற ஞாபக மருதி நோய் போல. அவளும் சமாளிச்சிட்டே, அம்மா அப்பா தான் மறந்துருப்பார், நான் அவங்களுக்கு இப்போ சூடாக சமைச்சு தரேன், நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லி சமைச்சு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனும் குளிக்க போறா. இவ குளிக்கும் போது இவன் முதுகுல ஒரு இங்குனால பச்சை குத்துன மாதிரி ஒரு தலை இருக்கிறது காமிக்கிறாங்க. டக்குன்னு இவளுக்கு பயங்கரமா தலைவலி வருது. இவளால் அந்த தலைவலியை தாங்க கூட முடியல, ஆனால் சத்தம் போடாம அந்த வலியை மறைச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவனும் ரூமுக்கு போய் நிறைய டாக்டர்ஸ் பத்தியும் சர்ச் பண்ணி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்த நாள் ஆகுது. இவனும் ஸ்கூலுக்கு போக பஸ் ஸ்டாண்ட் போகிறான். அங்கே இவளோட ஃப்ரெண்டு லீனா இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளை பார்த்ததும் கோமா, ஏண்டி நேற்று வண்டி எடுத்து ஓட்டியிருக்க, மைனர்லாம் வண்டி ஓட்டக்கூடாது தெரியாதா, என்னைக்காவது எங்கள் அப்பா உன்னை அரெஸ்ட் பண்ண போறா இருப்பார் அப்படின்னு சொல்ல, இவளும் உங்கள் அப்பாவுக்கு ஒன்றை விட என்னை தான் பிடிக்காதெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறான். இவங்க அப்பா யார்னா, அன்றைக்கி காலைல காமிச்சாங்களா அந்த போலீஸ்கார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பஸ் ஏறி போகிறாங்க. பஸ்ஸில் போகும்போது லீனாவும் அவள் ஃபோனில் பர்த் ஆஃப் ஏ ஸ்டார் அப்படிங்கிற ஷோவோட ஆடை காமிச்சு, ஏன் இந்த போட்டியில் வின் பண்ணால் 5 லட்சமா, உனக்கு இப்போ பணம் நிறையா தேவைப்படுது, உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் தேவை, கண்டிப்பாக கலந்துக்கோ, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருவடி அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும், இதில் போய் எப்படியும் கலந்துக்கிறது, அதான் டைம்லாம் முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும், உனக்கு பதிலாக நானே அப்ளை பண்ணிட்டேன், நீ கலந்துக்க போகிற, நம்ம கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த ஷோக்கான ஆடிஷன் நடக்குதா, அதில் ஹீரோயினும் கலந்துக்கிறா. அதில் இவர்கிட்ட, நீங்கள் நல்லா பாடுவீங்களா, எப்படி படிப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டு நீங்கள் செலக்டர்னு சொல்லிடுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு குஷி தாங்களா, ஏன் நம்ம ஒரு வழியாக சியோல் போக போகிறோம், அடுத்த போட்டியில் கலந்துக்க போகிறோம், எப்படியா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு ஓடுறான். ஆனால் ஹீரோனால் நடக்கக்கூட முடியலையே, எனக்கு டயர்டாக இருக்குடி, மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு ராத்திரி இவ பார்ட்டிசிபேட் பண்ண அந்த போட்டி டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இவங்க அம்மா அப்பா ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் நல்லா பாடுறான்னு சொல்லி இவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப செல்லங்குஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஷோவில் இவ பாடி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது டேலண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே இவளும், எனக்கு கொஞ்சம் மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செஞ்சு காமிக்கிறான். ஆனால் அவன் என்ன செஞ்சு காமிச்சா நமக்கு காட்டலை. அதை பார்த்தது இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரோட முகமும் வாடி போயிடுது. அவங்க அம்மாவும் இவளை பார்த்து, ஏமா இதெல்லாம் இங்கே போய் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே லீனாவும், என்னம்மா நீங்கள் வேறு ரெண்டே தெரியாமல் இருக்கீங்க, இப்படிலாம் ஏதாவது பண்ணால் தான் நம்ம சோசியல் மீடியாவில் வைரல் ஆக முடியும், நமக்கு நிறையா ஓட்ஸ் கிடைக்கும், நம்ம கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும், ஏன் இதெல்லாம் கண்டுக்காதடி, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிடறான். அவன் மேலே போனதான் அவங்க அம்மா இவளை பிடிச்சி வச்சு, ஏன் இப்படி பண்ணுற, அப்புறம் நீ வித்தியாசமானவன் பார்ப்பாங்க, உன்னை எங்ககிட்டருந்து பிரிச்சிருவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும், அம்மா நான் செமிஃபைனலாவது கண்டிப்பாக போகணும், அப்போ தான் எனக்கு ஒரு 50,000 கிடைக்கும், கண்டிப்பாக இந்த போட்டி முடிஞ்சது நம்ம வாட்டுக்கே இருக்கலாம், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான்.
அடுத்த நாள் ஆகுது. போட்டியோட அடுத்ததில் கலந்துக்கிறதுக்காக லீனாவும் ஹீரோயினும் ட்ரெயினில் போகிறாங்க. அப்போ லீனா ஹீரோயினை பார்த்து, இங்கே பாடி எப்படி நீ இதில் ஜெயிச்சிடுவேன், நீ ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்கோமே அந்த மணியில் எனக்கு 50-50 கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ எப்படியும் ஒரு ஹீரோயின் இல்லைனா ஒரு சிங்கர் இந்த மாதிரி ஆயிடுவேன், அப்போ உன்னோட ஹால் ஷீட்டெல்லாம் நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன், நான் தான் உன்னோட மேனேஜராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இவன் பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தால் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தவனும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டால் காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பார்க்கவே செமையாக இருக்கான்ல, இவன் பேர் ரெமோ. உடனே லீனாவும், நீங்கள் யார், உங்களுக்கு எங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவனும், நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே லீனா, ஓ டிவியில் பார்த்தீங்களா அதனால தானே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடியே இவ்வளோ தெரியும், உனக்கு இப்போ புதுசாக ஜெயுன்லாம் பேர் வச்சுருக்காங்க போல், ஆனால் நமக்கு முன்னாடிலாம் நம்பர் தானே இருந்துச்சு, நம்பருக்கு பதில் பேர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹிரண், எனக்கு நீங்கள் யாருன்னே தெரில, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே, நடிக்காத உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவனும், எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியல, யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் வேகமாக கையை ஓங்கிக்கிட்டு அரைகிற மாதிரி வர்றான். டக்குனு ஹிரியனுக்கு மண்டையில் ஏதோ வந்துட்டு அப்படியே கண்ணுலாம் கலங்குது. பரவாயில்ல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, உனக்கு எப்போ ஞாபகம் வருதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். போகிற வழியில் ஒரு அங்கிள் இவனை தெரியாமல் இடிக்க, அவ்வளோதாங்க ரெமோவாக இருந்தவன் அன்னியனா மாதிரி இடித்ததுக்காக கொன்று தூக்கி போட்டு போயிடறான். ஒரு வழியாக போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து வழக்கம் போல் சூப்பராக பாடி அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறா. இவன் பாடிக்கிட்டு இருக்கதே இங்கிட்டு ஒரு ரெண்டு பேர் லைவாக டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சொர்ணாக்காவும் நம்ம சாய் அங்கிளும். சொர்ணாக்காவும் அவளை பார்த்துக்கிட்டே, இது அவ தான், அவளே தான், எப்படி வளர்ந்து எவ்வளோ அழகாயிட்டா பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே சாயும், என்னமோ ஓடும்போதே கூட செத்தாலும் செத்துருவான்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும், எப்படியும் நம்ம அவளை கண்டுபிடிச்சிட்டோம்ல, விடு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிக்கிறா. போட்டி முடிச்சுட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது ஹீரோயினுக்கு மறுபடியும் தலைவலி வருது. இப்போ பாத்ரூம்குள்ளே போய் மேனேஜ் பண்ண பார்க்குறான். ஆனால் அந்த தடவை ரொம்பவே பயங்கரமாக இருக்குது தலைவலி, மூக்கிலேருந்து ரத்தமாக வேற வருது. அப்போ நமக்கு ஒரு சீன் காட்டுறாங்க, இவக்கிட்ட டாக்டர் சொல்லியிருப்பார் இன்னும் உங்களால் 2 மாதம்லாம் 3 மாதம்தான் உயிரோடு இருக்க முடியும். அதை நினச்சி பார்த்துட்டு சமாளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடுறா. வெளியே வந்து டாக்ஸி பிடிக்கலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு கேங் வராங்க. அது பார்க்க ஒரு ரவுடி கேங் மாதிரி இருக்காங்க. அவங்க இவளை பார்த்ததும், ஹலோ ஜாயின், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம், வாங்க நாங்கள் போய் உங்களை ட்ராப் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவன் யாரோட புதுசாக தெரியாதவங்களாம் வந்து பேசுகிறாங்கன்னு ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. வாங்க வாங்கன்னு சொல்லி இவங்க விடாமல் டார்ச்சர் பண்ண இதுக ரெண்டும் இவங்களை ஏமாற்றி வேறு டாக்ஸி பிடிச்சி ட்ரெயினில் போய் ஊருக்கு சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் முன்னாடி ஒரு பெரிய கருப்பு கலர் கார் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா உள்ள ரெமோ இருக்கா, கூட ஒரு பொண்ணு இருக்கா, இவ பேர் மங்கம்மா. இவன் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே, எதுக்கு இங்கே நிற்கிற, மழை வேறு பெய்து, நான் வேணா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின், அதெல்லாம் வேணா நாங்கள் பஸ்ஸில் போய்க்கோன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, பாவம் வயசானவங்களாம் வீட்டில் இருக்காங்க, செத்தா கூட யாருக்கும் சவுண்டு கேட்காது அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்லும்போது அவளுக்கு புரியுது, அவங்க அம்மா அப்பாவை ஏதோ பண்ண போகிற மாதிரி சொல்கிறான். இவன் சொல்லிவிட்டு இவன் கிளம்பிடுறான். இவளும் வேக வேகமாக ஓடுறான். ஏதாவது டாக்ஸி கிடைக்கும், டாக்ஸியில் பிடிச்சி போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா. லீனாவும், என்னாச்சு எதுக்கு ஓடுற அப்படின்னு கேட்க, உங்கள் அப்பாவை வேகமாக எங்கள் வீட்டுக்கு போக சொல் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இப்போ வேகமாக டாக்ஸியில் போயிடுறான். அதுக்குள்ளே இந்த ரெமோவும் அவனோட கேங்கும் ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஏதோ நோட் அவுட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மங்கம்மாவும், எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற, சீக்கிரம் போய் வேலையை முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே லீனாவோட அப்பா அங்கே வந்து, நீங்கள்லாம் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஐடியெல்லாம் காட்டுங்கன்னு சொல்ல அதுங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுதுங்க. ஹீரோயினும் ரொம்ப பாட்டத்தோடய வீட்டுக்கு வந்து பார்க்குறா. அங்கே எல்லாம் நல்லா இருக்கிற பார்த்துட்டு தான் அவளுக்கு நிம்மதியாகவே இருக்குது. லீனாவோட அப்பாவும் கிளம்பும் போது அவங்க யாருமே பார்க்குறக்கே சரியில்லை, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, அது மாதிரி உங்களோட எந்த டீட்டெயிலும் நம்மளோட டேட்டா பேஸில் இல்லை, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ பத்திரமா இரு, அம்மா அப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ராத்திரி ஆகுது. ரெமோவும் அவனோட கேங்கும் ஒரு சயின்டிஸ்ட், அதாவது ஜீன்ஸ் மரபணு மாற்றம் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறவரோட வீட்டுக்குள்ளே போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கருணையே இல்லாமல் ரொம்ப மோசமாக கொண்டு போட்டிருக்காங்க. இதை பார்த்து அந்த சயின்டிஸ்ட்டும், என்னை தானே கொள்வேன்னு சொன்னீங்க, எதுக்காக என் குடும்பத்தை கொண்டீங்கன்னு கேட்க, மங்கம்மாவும், எத்தனை தடவை உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டோம், நீ செய்யலை, உன்னைய கொண்டா கொஞ்சம் போரிங்காக இருக்கும், அதனால தான் உன் குடும்பத்தை ஃபஸ்ட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட்டையும் அசால்ட்டாக கொண்டான். வெளியே ரெமோ பையனும் பாடி கார்டு கிட்ட இருக்கிற கண்ணை அவன் கண்ட்ரோல் பண்ணி அந்த கண்ணை வச்சு அவனை சாக வச்சிடான். அடுத்த நாள் ஆகுது. அந்த சயின்டிஸ்ட் இறந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதை பார்த்து சொர்ணாக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட இன்னொரு வில்லன் சாயையும் கூப்பிட்டு, என்னோட வயலில் இருந்த நிறைய தடைகள்லாம் நீங்கிருச்சு, எனக்கு இப்போ ப்ரொமோஷன் வரப்போது, நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போக போகிறேன், இனிமேல் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையில்லை, நீ உன் வேலையை பாரு, எங்கேயாவது பிரேக் கூட எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இவ கரட்டி விடுற மாதிரி பேசுகிற பார்த்தாவனும், அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவளையும் நான் எப்படி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் எல்லாம் நான் நினச்சபடி நடக்கும்னு அவள் சொல்ல, அவள் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அவள் ஒரு ராட்சசி, தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சாய் கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அவனும் கோவமாக இங்கேருந்து போயிடுறான். ராத்திரி ஆகுது. ஹீரோயின் லீனா உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஹீரோயினோட அம்மாவும், இந்த ரெண்டு பொண்ணுங்களும் யார், எதுக்காக நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜேயுன் எங்கே, அவளை வர சொல்லுங்கள், அவளை சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அவங்க அம்மாவோட நோய் முத்திக்கிட்டு வர்றது அவளுக்கு தெரியுது. அப்பாவும், சரிவா நம்ம போய் தூங்குவோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
ஹீரோயினும் லீனாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதே மாதிரி மறுபடியும் தலைவலி வருது. லீனாவும் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு வீட்டுக்குள்ளே யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவளை யாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு கேங்கு அவளை காரில் ஏற சொல்லி வற்புறுத்துனாங்களா, அந்த கேங் துப்பாக்கியோட வந்து நிற்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டோட கழுத்துலேயும் கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அவரும் நீங்கள்லாம் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ ஒருத்தர் மேலே ஏறி வரையா, என்னை நீ மறந்துட்டியா ராட்சசி, உன்னை நாங்கள் வந்து குட்டி ராட்சசின்னு கூப்பிடுவோம், இப்போவாது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே அவளும் எனக்கு யாருன்னே தெரில, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவனும் இதெல்லாம் பார்த்தியா, நீ கொடுத்த தழும்பு, உன் கையில் நான் சாக இருந்தேன், எப்படியோ தப்பிச்சிட்டேன், ஆனால் இந்த தடவை உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் பயந்துக்கிட்டே, நீங்கள் நினச்சி வந்தாலும் நான் கிடையாது, நீங்கள் ஏதோ தப்பாக மாற்றி வந்துட்டீங்க, அந்த பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. உடனே அவனும் நீ இல்லையா, அப்போ நீ இல்லைன்னு நிரூபி அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு கேட்குறா. இதோ இங்கே நிற்கிறாரு உன் ஃப்ரெண்டு, அவளை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் கத்தியை வச்சு கீறாங்க. ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததும் ஹீரோயினும் அது நான் இல்லை, நீங்கள் தேடி வந்த பொண்ணு நான் இல்லை, அது நான் இல்லை, அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். வேதாளம் படத்தில் நம்ம தல அஜித் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவார் பாருங்க, அதே மாதிரி பக்கத்தில் என்னோட சைலன்சர் கண்ணை பிடுங்கி அங்கே இருக்க எல்லாரையும் ஒரே நிமிஷம் தான் சுட்டு தள்ளிடுறா. அங்கே வந்து எல்லாரும் காலி, அவன் மட்டும்தான் பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினா அவங்ககிட்ட மெதுவாக நடந்து போய், அவகிட்ட வேறு எந்த ஆயுதமே இல்லைங்க, அவரோட கை மட்டும்தான், அவள் கைனால அடிக்கிறா, அவன் முகமே பேந்து போய் அப்படியே ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. நான் இல்லைன்னு சொன்னேல, அந்த பொண்ணு நான் தான் இல்லைன்னு சொன்னேல, சொன்னால் கேட்க மாட்டே அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் அது நீ தாண்டி ராட்சசி, இப்போ நீ ராட்சசியாக தான் மாறியிருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் கோவத்தில் அந்த கண்ணை வச்சு சுட்டுறா, அவனும் இறந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோனுக்கு அப்படியே சூழ்நிலை வருது. அவள் கையில் இருக்கிற கண்ணை கீழே போட்டு சுற்றி பார்க்குறா, எங்கே பார்த்தாலும் பொணமாக கிடக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே ஃப்ரெண்டை பார்க்குறா, அவளையும் இவ்வளோ மிரண்டு போய் பார்க்குறா. வா வா சூப்பர், இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ கிளாப் பண்ணிக்கிட்டே உள்ள வரான். என்ன ராட்சசி, ஒரு வழியாக உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே இவளும் நீ யார், இப்போ நீ எதுக்கு வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இன்னும் உனக்கு ஞாபகம் இல்லையா, இல்லை நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு நீங்களாம் யாருன்னே தெரில, நீ யார் முதல்ல அதை சொல் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உடனே அவனும் சிரிச்சுட்டே சும்மா சொல்லக்கூடாது நல்லா நடிக்கிற. ஹீரோயினும் அழுதுகிட்டே நீங்கள்லாம் யார், ஏன் என்னை இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவனு கோமா, இந்த தழும்பை பற்றியா, இது நீ கொடுத்ததுதான், உனக்கு ஞாபகம் இல்லை, சரி பிரச்சனை இல்லை, எங்களோடவா உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர வச்சிடும், இப்போ நீ அமைதியாக வந்துட்டா வேலை முடிஞ்சிடும், இல்லைனா உங்கள் அம்மா அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா, அவங்கள இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் கொல்ல வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண வேலை, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினும் யோசிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் அவங்களோட கிளம்புறா. லீனாவும் அழுதுகிட்டே போகாதடி அப்படின்னு சொல்கிறான், நான் எப்படியாவது திரும்ப வந்துடுவேன், அதுவரை எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்பிடுறான். காரில் போகும்போது ரெமோவும் நக்கலாக, சும்மா சொல்லக்கூடாதுடி, அவங்க பையனை கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்த கப்புலாக பார்த்தா அவங்க வீட்டில் போய் மாட்டியிருந்திருக்கு, அவங்களாம் அவங்க பையன் இல்லாத துக்கத்தில் உன்னை நல்லா வளர்த்துருந்துருக்காங்க, செம்ம டேலண்ட்டு தான் உனக்கு அப்புடின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா பற்றின ஆர்டிக்கலை படிச்சுக்கிட்டு வரான். கொஞ்ச நேரத்திலே காரு ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே போகுது. இந்த இடம் ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த இடம். அந்த இடத்துக்குள்ளே போகும்போதே ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே போகிறான். இவனும் என்ன உனக்கு பழைய ஞாபகம்லாம் வருதா, இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி வம்பளத்துக்கிட்டே வரான். இவனுங்க இவ்வளோ கூப்பிட்டு வர்றது, உள்ளே நடந்து வர்றதுன்னு எல்லாத்தையும் யாரோ சிசிடிவியில் பார்த்துட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சொன்னாக்கா, இது எல்லாமே நம்ம சொன்னாக்காவோட பிளான் தான் போல. அவனுங்களையும் இவளை எழுத்துட்டு வந்து ஃபுல்லாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்க ஒரு ரூம்குள்ளே ஒரு சேரில் கையில் விலங்கு போட்டு இவளை உட்கார வச்சிடறானுங்க. ஹீரோயினும் ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போ அவள் தலைக்கு மேலே ஸ்பீக்கரில் ஒரு சவுண்டு கேட்குது, உன்னை ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ அழகாக வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா சொர்ணாக்காவோட வாய்ஸ். இவளுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தான் சொர்ணாக்கா இருக்கா, ஆனால் இங்கே வந்து ஒரு கிளாஸ் போட்டு மறைச்சிருக்காங்க, அது வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸு, அதை வந்து அடிச்சுட்டு உள்ளே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் சொர்ணாக்கா இருக்கா, இந்த பக்கம் ஹீரோயின் இருக்கா. நீ எவ்வளோ அழகாக வளர்ந்துட்ட, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அந்த 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணாக்கா சொல்கிறா. உடனே ஹீரோயினும் நீங்கள் யார், நீங்களாவது எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்குலாம் என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே சொர்ணாக்காவும் உனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது, அதனால தானே நீ லூசுத்தனமாக அந்த டிவி ஷோவில் கூட பங்கேற்றிருந்துருக்க, இல்லைனா நீ அந்த டிவி ஷோக்கு வந்திருப்பியா, அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இப்படி வாண்டடாக வந்து மாட்டிருப்பியா, அன்னைக்கு உன்னை அவங்க எல்லாம் சேர்ந்து விரட்டினதில் ஏதோ ஒரு அதிர்ச்சியில் உனக்கு எல்லா மெமரிஸும் போயிடுச்சுன்னு எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட மெமரிஸ் எல்லாம் நான் திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைகை காட்டுறா. உடனே எங்கிட்ட பக்கத்தில் நின்னவனா அவள் கழுத்தில் போய் ஒரு பெரிய ஊசியாக குத்துறான். அந்த ஊசியை குத்துனது ஹீரோனுக்கு தலையெல்லாம் சுற்றி ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அப்போ தான் நமக்கும் ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளை மாதிரி இருக்கிற அந்த 10 வயசுக்கு உட்பட்ட நிறையா குழந்தைங்களை செலக்ட் பண்ணி அவங்க ரத்தத்தெல்லாம் மாற்றி அவங்களோட ஜீன்ஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள வயலண்ட்டாக மாற்றிருப்பாங்க. அவங்கள ரொம்ப பவர்ஃபுல்லாக
மாற்றணும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மாற்றணும்னு சொல்லி நிறைய டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க மேலே. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை அங்கே இருந்திருப்பாங்க. இந்த குழந்தைங்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்கள பவர்ஃபுல்லாக மாற்றி இன்டெலிஜென்ட்டாக மாற்றி நாட்டுக்கு யூஸ் பண்ணுன்றக்காகவே ஒரு டாக்டர் டீம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டர் டீமில் தான் நம்மளோட சொர்ணாக்காவும் இருக்கா. இப்போ தான் நமக்கு தெரியுது சொர்ணாக்காவும் டாக்டர் தான், அதுவும் மூளைங்களை ஆராய்ச்சி பண்ணுற டாக்டர். ஹீரோயினுக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வந்ததும் எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஏன் எங்களை இப்படி சித்திரவதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே அவளும் என்ன சித்திரவதை பண்ணமா, உனக்கு எவ்வளோ திமுரு, இப்போ நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ அறிவாளியாக இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான், நாங்கள் பண்ண அந்த ஆராய்ச்சினால தான் நீ இப்படி இருக்க, சொல்லப்போனால் அதுவும் நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க நான் தான் காரணம், நான் தான் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினும் என்னது அம்மா மாதிரியா, நீ எங்கள் எல்லாரையும் கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்கிறா. உடனே இவளும் நான் என்ன பண்ணுறது, ஹெட் குவார்ட்டர்ஸில் உங்களோட சக்தியெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க, உங்களால் நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் கொல்ல சொல்லிட்டாங்க, நாங்கள் கொன்னோம். நான் ஆராய்ச்சி பண்ண குழந்தையிலே நீ தான் ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பெருமை ஏற்பட்டுனது நீ தான், நீ மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவராக இருந்த, உன்னை யாராலையும் ஹேண்டில் பண்ணக்கூட முடியலை, நீ நினச்சின்னா அந்த இடத்தையே துவம்சம் பண்ணிடுவேன், அப்படி இருக்கும்போது நான் உன்னை கொல்லன்னு நினைப்பேனா, எனக்கு மேலிடத்துலேருந்து வந்த உத்தரவு அப்படி, அதனால தான் அப்படி பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் எனக்கு தலை வலிக்குது என்னை விடு அப்படின்னு சொல்கிறா. உடனே இவளும் நீ தப்பிச்சு போனதுக்கப்புறம் உன் சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி எங்கேயாவது போய் பெரியாளாக இருப்பேன்னு நினச்சேன், அப்படி இல்லைனா உன் மூளை வெடித்து செத்திருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, நல்ல வேலை நீ அந்த ஷோவில் ஒரு மேஜிக் பண்ண பார்த்தியா, அதை வச்சு தான் அது நீன் கன்ஃபார்ம் பண்ணோம், அது மட்டும் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு தலைவலி பயங்கரமாக அவள் மூக்கில் இருந்து ரத்தமாக கொட்ட ஆரம்பிக்குது. இதை வச்சு அவளோட ஸ்கேனை பார்த்த சொன்னாக்கா உனக்கு நோய் முத்தி போச்சு, இப்படியே விட்டால் இன்னும் கொஞ்சம் நாளில் உன் உடம்புலேருந்து எல்லா ரத்தமும் வெளியே வந்து நீ செத்து போயிடுவேன், இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட தான் இருக்குது, இதை வேறு எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது, என்கிட்ட இருக்க மருந்தை வச்சு டெம்பரவரியாக இந்த வலி வேதனை இந்த மரணத்தெல்லாம் தள்ளி போகலாம் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு ரொம்ப ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. இவளும் இன்னொரு ஊசியை போட்டு விட சொல்கிறா. அவனும் அந்த ஊசியை டக்குன்னு கழுத்தில் போட்டு விட்றான். அந்த ஊசியை போட்ட கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினுக்கு வலியெல்லாம் பறந்து போயிடுது, வந்துட்டு இருந்த ரத்தமும் ஸ்டாப் ஆகிடுது, அவளோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே சரியாயிடுது. இதை பார்த்த சொர்ணாக்காவும் பாத்தியா என் மருந்தோட வேலையை, ஆனால் என்ன இந்த மருந்து ஒரு மாதத்துக்கு தான் வேலை பார்க்கும், அடுத்து நீ திரும்பவும் இன்னொரு ஊசி போட்டுக்கணும், இப்படின்னு இந்த ஊசியை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் இந்த வலியும் வேதனையும் உனக்கு திரும்ப வராது, என்னோட கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் அந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த ரெமோவும் கோமாகி ஏ ஜாயும் ராட்சசி எல்லாரையும் ஏமாத்திட்டுறடி அப்படின்னு சொல்லிட்டு கோமா நடந்து வர்றான். உடனே மங்கம்மாவும் ஏன் என்னாச்சு எதுக்காக கோவப்படுற அப்படின்னு கேட்குறா. உடனே அவனும் நம்ம அவளை கண்டுபிடிக்கல, அவள் தான் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் உங்ககிட்ட இதுக்கு மருந்து இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஒன்றை ஏன் வழிக்கு வர வச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறா. இப்போ தான் சொர்ணாக்காவுக்கு இவள் பிளான்லாம் புரிஞ்சு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஹீரோயினும் அவளோட பவர்னால அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் உடைக்கிறா. இவனும் என்னடா நடக்குதுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறான். இங்கே உள்ளே இருக்கவனும் பார்த்தா அங்கே சீட்டில் இருந்த ஹீரோயினை காணோம், விலங்க உடச்சிட்டு காணாமல் போயிட்டா. எங்கேன்னு திரும்பி பார்த்தா இவனுக்கு பின்னாடி நிற்கிறா ஒரே அடி அவன் க்ளோஸ். ஹீரோயினும் அந்த கிளாஸ் கிட்ட போய் நின்று சொர்ணாக்காவை பார்த்து சிரிக்கிறா. இதை பார்த்தும் சொர்ணாக்காவை கல் விட்டுறது. அந்த ரூம் ஃபுல்லாக மயக்கம் வந்து கேஸை திறந்து விட சொல்கிறா. அவங்களும் திறந்து விடுறாங்க, ஆனால் அப்படியுமே ஹீரோயினுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த கேஸை திறந்து விட்டதில் ஹீரோயின் எங்கே போனானே தெரில. சொர்ணாக்காவும் தேடி தேடி பார்க்குறா. திடீர்னு அந்த ரூம் சுவர் உடையுது. பார்த்தா இந்த ரூம் சுவரை உடைச்சி இந்த ரூம் சுவத்துக்குள்ளே வந்து சொர்ணாக்காவுக்கு பின்னாடியே நிற்கிறா. ஹீரோயினும் சொர்ணாக்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன டாக்டரை எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் நினச்சிங்களா, நான் எதையுமே மறக்கலை, நான் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கலை, என்னோடய அப்பா அம்மா கூட நான் யதார்த்தமாக கண்டுபிடிக்கல, அவங்கள பற்றின நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வீட்டில் போய் வேணுக்கேன்னு இருந்தேன், அப்படிப்பட்ட அறிவாளியான பொண்ணு நான் எல்லா விஷயத்தையும் மறந்துருப்பேனா, நீங்கள் என்னை கண்டுபிடிக்கல நான் தான் உங்களை கண்டுபிடிச்சி வந்திருக்கேன், என் உடம்பு ரொம்பவே வீக் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமே செத்துறேன்னு வேறு டாக்டர் சொன்னார், நான் ஏன் சாகணும், என்னை நீங்கள் தானே படிச்சிங்க, அப்படி நான் சேர்த்தா நீயும் சாகணும், அதனால் உன்னை நிறைய இடத்துல தேடி அலைஞ்சி ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியலை, அதனால் இந்த ஷோவை யூஸ் பண்ணி நான் தெரியாத மாதிரி நடித்து உன்னையே என்கிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. உன்னே சொர்ணாக்காவும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நீ ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினா அவளை காலிலேயே பார்த்து சுட்டுட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த மருந்துக்கான ஃபார்ம்லாம் எனக்கு வேணும், இந்த மருந்துக்கான ஃபார்ம்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் ரெமாவோட கேங் ஹீரோயினை தடுத்து நீ பட்டுறக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பக்கம் சாய் அவனோட ஆளுங்களோட வந்திருக்கான். அப்போ சாய் ஒன்று சொல்கிறான், உன்னை நான் அப்போவே கொண்டிருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க இவன் தப்பிச்சு ஒன்றா அந்த பையன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெமாவோட கேங்குக்கும் சாயோட கேங்குக்கும் சண்டை நடக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் சொன்னாக்காவை காலில் சுட்டுட்டு அவளை தர தரன்னு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ரெமாவும் பின்னாடி இருந்து அவளை அடித்து ஒரே அடியில் பறக்க விட்டுறான். அவ்வளோதான், இவன் உடனே ஒரே கையில் இவனை தூக்கி மேலே நிப்பாட்டிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சண்டே நடக்குதுங்க. நீ பெருசா நான் பெருசான்ற அளவுக்கு ரொம்ப நேரம் சண்டை போடுறாங்க.
கொஞ்ச நேரத்திலேயே சாய் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கண்ணை வச்சு சுட்டு அமைதியாக இருக்க சொல்கிறாரு. உடனே சொர்ணாக்கம், வாங்க சாய் வாங்க, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க, அதுக்கு ரெண்டையும் தலையிலேயே சுடுங்க, அப்போ தான் அந்த ரெண்டு மான்ஸ்டர்னு சொல்லுங்க கரெக்டாக தலையிலேயே சுடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே மங்கம்மாவும் இவ கழுத்தில் கத்திய வச்சு என்னது தலையில் சுடணுமா இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா சாயும் அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி மங்கம்மாவை சுட்டு அவளை கொன்றான். சூப்பர் சாய், கரெக்டாக சுட்டிங்க, அதே மாதிரி அதுக்கு ரெண்டையும் தலையிலேயே சுட்டுருங்க, அதுக்கு ரெண்டும் சாகட்டும் அப்படின்னு சொல்லி சொர்ணாக்கா கத்துறா. இவனு கோமாய், இதெல்லாம் ஒன்னால் தாண்டி அன்னைக்கே அவளை கொண்டு வந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்கான்னு சொல்லி சொர்ணாக்காவை சுட்டு கொண்டுறான். சொர்ணாக்காவை சுட்டு கொண்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி இருந்த ஹீரோயினை காணும். அச்சோ, உனக்கு என் மேலே அவ்வளோ வெறுப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஹீரோயின் பின்னாடி நிற்கிறா. ஹீரோயினுக்கும் சாய்க்கும் இப்போ பெரிய சண்டையே நடக்குது. சொல்லவா வேணும், வழக்கம் போல ஹீரோயினும் அவனை ஒரே அடியில் கொண்டுட்டு மிச்சம் இருக்கிற ரெமோ கிட்ட போறான். ரெமோவும் அந்த மருந்து பட்டில் கையில் வச்சுட்டு இதோட மிச்ச மருந்தெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோனை எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியல, மேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடச்சிடறான். ஹீரோயினுக்கும் அவனுக்கும் மறுபடியும் சண்டை நடக்குது. ரெமோவும் சாக போகிற மாதிரி ஆயிடறான். சாக போகிற நேரத்தில் நீ எதுக்காக இவ்வளோ போராடுற, இவ்வளோ போராடி என்னாக போகுது, நானாக இருந்தால் ஜயுனாவே செத்து போயிருப்பேன், அங்கேயே வாழ்ந்தால் அங்கேயே செத்து போயிருப்பேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் நான் ஏன் சாகணும், நான் எதுக்காக சாகணும், நான் வாழ்வேன், ஜெயுனாவே வாழ்வேன், திரும்பவும் போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுட்டு கொண்டுட்டு பிரிட்ஜில் இருந்த மிச்ச மருந்தெல்லாம் தூக்கிக்கிட்டே கிளம்பிடுறான். நான் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் போலீஸாக இருக்காங்க, அதனால் பயந்துக்கிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினும் அப்பா கிட்ட அந்த மருந்தை கொடுத்து இந்த மருந்து அம்மாவுக்கு 8 மாதத்துக்கு ஒரு தடவை போடுங்க, அம்மாவுக்கு இந்த நோய் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவரும் அம்மாவுக்கு தான் வயசாகிடுச்சு, அம்மாவுக்கு இந்த மருந்து வேணாம், அந்த மருந்தை நீ வச்சுக்கோ, உனக்கு தான் இது தேவை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனும் இல்லை, நான் 2 மருந்து எடுத்துக்கிட்டு இது அம்மாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது அப்பாவும் நாங்கள் உன்னை நல்ல விதமாக தான் வளர்த்தோம், அதனால் நீ நல்லபடியாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன், உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்க்குறான். நீ வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த நிறைய மாடு குதிரை நாய் எல்லாம் செத்து போனது எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே தெரியும், ஆனால் என்னோடய மனைவி உன்னை வந்து விடவே கூடாதுன்னு நினச்சா, உன்னை எப்படியாவது நல்லபடியாக வளர்த்து பாசத்தால் உன்னை திருத்தோன்னு நினச்சா, உங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்று, எங்கே இருந்தாலும் பத்திரமாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அவளை அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட அட்டாக் காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறான். இப்போ அப்படியே 3 மாதம் கழித்து கட்டுறாங்க. சொர்ணாக்கா மாதிரி இருக்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. யாரடாதுன்னு பார்த்தா சொர்ணாக்காவோட ட்வின் சிஸ்டர். அவங்க கிட்ட உட்காந்து ஹீரோயினும் இந்த மருந்து இன்னும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ வருவேன்னு என் தங்கச்சி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கா, அதனால தான் நான் அந்த மருந்து எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பெட்டி நிறைய மருந்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் இதோட ஃபார்முலா எனக்கு வேணும், எனக்கு பெர்மனண்டாக இது வேணும், அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேட்குறா. அம்மா இங்கே ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிது, இவங்களோட பொண்ணு போல, அவங்களும் கொஞ்சம் வித்தியாசமானவங்களா தெரியுறாங்க. ஹீரோயினும் என் மேலே கையை வச்ச நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு நக்கலாக சொல்கிறா. அதோட அந்த படமும்